ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி வந்து டிஜிட்டல் ஆர்ட் ரொம்ப ஈஸியாக பண்ணுறது. ஸோ இதுக்கு தேவையான ரெண்டே ரெண்டு ஆப் தான். ஒன்று வந்து இன்ஃபினைட் பெயிண்டர், இன்னொன்று வந்து இன்ஃபினைட் டிசைன். நீங்கள் வந்து ரெண்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம், பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து இன்ஃபினைட் பெயிண்டர். ரெண்டுமே சிமிலர் கான்செப்ட் தான். ஸோ இன்ஃபினைட் பெயிண்டரில் எப்படின்னா, இப்போ ஆப் ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஆர் நீங்கள் வந்து அன்கிராக்ட் வெர்ஷன் லைக் எல்லா ப்ரஷஸ் எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் பென்சில்ஸ் ப்ரஷஸ் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து க்ரோமில் போய் அன்கிராக்ட் வெர்ஷன் எடுத்துக்கலாம். அது எப்படி பண்ணணும்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து இப்போ இன்ஃபினைட் பெயிண்டர் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இதில் ஓப்பன் பண்ண உடனே மூணு ஆப்ஷன் வரும், நியூ, இம்போர்ட், பேட்டர்ன். இந்த நியூ கொடுத்தோன்னா இப்படி ஒரு வரும். இது வந்து எந்த லேஅவுட் நம்மளுக்கு வேணும்னு சொல்கிறதும். இதை வந்து பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம், ஏன்னா இது ப்ரொஃபஷனல்ஸ் தான் பண்ண முடியும். இது வந்து நம்ம அப்படியே வந்து பார்த்து வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ இது கஷ்டம். நம்ம வந்து இம்போர்ட்டன்ட் கொடுத்தோன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இம்போர்ட்டன்ட் கொடுத்தோன்னே இந்த ஆப்ஷன் வரும். ஸோ உங்கள் ஃபைல், உங்கள் பிக்சர் வந்து எந்த இதில் இருக்கோ அந்த லொக்கேஷனை நீங்கள் கிளிக் பண்ணலாம். அது இதில் இருக்குது. ஸோ நான் கேலரிக்குள்ளே போய் ஒரு இமேஜை செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இமேஜை செலக்ட் பண்ணோடனே மூணு ஆப்ஷன் அடுத்து வருது, இமேஜ், ட்ரேஸ் அண்ட் க்ளோன். ஸோ இமேஜின்னு கொடுத்தீங்கன்னா அப்படியே அந்த இமேஜ் மேலேயே நீங்கள் வரையலாம். ட்ரேஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் லைக் ட்ரேசிங் தான். நம்ம அப்படியே அது லைட்டாக இருக்கும், நம்ம பேக்ரவுண்ட் வந்து லைட்டாக இருக்கும். அதாவது இந்த ஒரிஜினல் இமேஜ் வந்து லைட் கலரில் இருக்கும், நம்ம அதுக்கு மேலே அப்படியே ஒன்று ஒன்றா ட்ரா பண்ணலாம். க்ளோனுன்றது வேறு. ஸோ நம்ம இதில் வந்து இமேஜின்னு கொடுக்குறோம். இமேஜின்னு கொடுத்தோடனே இந்த இமேஜ் இப்படி ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனதும் இங்கே வந்து லேயர் இருக்குது. லேயரில் வந்து நம்ம இப்போது இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ண, நீங்கள் எவ்வளோ லேயர் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் மோஸ்ட் ஸ்பெசிஃபிக் என்னென்னா, ஒவ்வொரு நீங்கள் ஒவ்வொரு பார்ட் வரையும் போது, ஒவ்வொரு பார்ட் இருக்கட்டும் இல்லாட்டி ஒவ்வொரு அவுட்லைன் வரையும் போது நீங்கள் தனித்தனி லேயரில் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது ஒரிஜினல் இமேஜ் இங்கே இருக்குது, இதை டச் பண்ணிடாதீங்க. அடுத்த இமேஜில் போய் நீங்கள் இந்த அவுட்லைன் இல்லைன்னா இந்த ஐ இதெல்லாம் வரைங்க. ஐயோட அவுட்லைன் இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி வரைஞ்சிருங்க. அடுத்து இந்த அடுத்த லேயரில் வந்து ஸ்கின் டோன் வந்து கரெக்டாக ஒரு ஷேடு ஃபுல்லாக கொடுத்துருங்க. அடுத்து ஸ்கின் டோன் இன்னொரு ஷேடு, அப்புறம் இன்னொரு ஷேடு. இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் எவ்வளோ ஷேட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை வச்சு ஃபுல்லாக முடிச்சுருங்க. அடுத்து வந்து நீங்கள் பண்ண போகிறது ஹேர் மட்டும் தனியாக. ஹேருக்கும் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஷேட்ஸ் கொடுத்துருங்க தனித்தனியாக. அண்ட் வந்து லாஸ்ட்டில் தான் நம்ம வந்து ட்ரெஸ்ஸோட கலருக்கு போகணும். ட்ரெஸ்ஸோட ட்ரெஸ்க்கும் அந்த மாதிரி தனித்தனியாக ஷேட் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கின், அப்புறம் ஐ, அப்புறம் லிப்ஸ், அப்புறம் ஹேர், அப்புறம் ட்ரெஸ். ஸோ இந்த மாதிரி பிரித்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அண்ட் இன்னொன்று ஒன்று தான் இங்கே வந்து போனீங்கன்னா எனக்கு கிளியர். இப்போது நீங்கள் ஒவ்வொரு லேயர் லேயராக பண்ணுறீங்களா, இப்போது சப்போஸ் ஸ்கின் கலர் தனியாக, ஹேர் கலர் தனியாக, அப்படி பண்ணும்போது நீங்கள் ஸ்கின் கலராக ஹைட் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஹைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது அந்த ஸ்கின் கலர் கொடுத்தது தெரியாது, அப்படியே இந்த ஒரிஜினல் இமேஜ் தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹைட் பண்ணி ஹைட் பண்ணி ஒவ்வொரு லேயராக ஃபினிஷ் பண்ணால் உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அட்லாஸ்ட் எனக்கு கிடைச்ச இமேஜ் வந்து எப்படி இருக்குன்னா, இதுதான் எனக்கு கிடைச்ச இமேஜ். ஸோ இதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னா, இங்கே வந்து இப்போது சப்போஸ் நீங்கள் ட்ராயிங் முடிச்சிட்டிங்கன்னா இங்கே எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இதை சேவ் ஆகும். இது வந்து ஒரு நேமில் சேவ் பண்ணிட்டு அன்டைட்டில் சேவ் பண்ணி சேவ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். அப்புறம் நீங்கள் எப்போ வேணாலுமே இதை வந்து எடுத்துக்கலாம் திரும்ப. தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.